அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நவ கிரகங்களின் தலைவனாக விளங்கும் சூரியன் நம்முடைய ஜாதகத்தில் எவ்வாறு உள்ளது என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை அமையும். தந்தை காரகன் மற்றும் ஆத்ம காரகனாக விளங்கும் சூரியன் மிகவும் முக்கியமானவர் நம்முடைய ஜாதகத்தில். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கிடைக்கக்கூடிய பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி உயர்வு அனைத்திற்குமே காரணம் இந்த சூரியன்தான். எந்த துறை எந்த வேலையிலும் நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பை வகிப்பதற்கு சூரியன் மிக முக்கியமாக காரணமாக உள்ளார். சிஎம் பிஎம் ஆகிய இருவருக்குமே சூரிய பகவான் லக்னாதிபதியாக, ஸ்டாலின் அவர்களுக்கு சூரிய பகவான் லக்னாதிபதியாக உள்ளார். பிஎம்மான நம்முடைய மோடிஜி அவர்களுக்கு 10 அதிபதியாக சூரிய பகவான் உள்ளார். இதுபோல சூரியனின் வலிமை இருந்தால் மட்டுமே மிகப்பெரிய அரச பதவிகளை வைக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. சூரியன் லக்னம் மற்றும் லக்னாதிபதியாகவோ அல்லது தொழில் ஸ்தானாதிபதியான 10 அதிபதியாகவோ வரும்போது அவர்களுக்கு மாபெரும் அளவில் அரச பதவியையும் அரசு உத்தியோகத்தையும் கண்டிப்பாக சூரிய பகவான் வழங்குவார். இந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கு உள்ளார் என்பதை நீங்கள் தெரிவியுங்கள். அவர் எவ்வாறு வலிமையுடன் உள்ளார் என்பதை நான் தெரிவிக்கின்றேன். சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் முதலில் சூரிய தசாவானது 6 வருடங்கள் தொடங்கி நடக்கிறது. இந்த சூரிய தசாவில் அவரவர்களின் குடும்பமானது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறும். ஆனால் சூரியன் ஒழுங்காக நல்ல வலிமையுடன் இருந்தால் மட்டுமே. சூரியன் வலிமையாக இருந்தால் என்ன? சூரியன் மேஷத்தில் இருந்தால் உச்ச பலத்தை அடைகிறார். சிம்ம வீட்டில் இருந்தால் அவர் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே சிம்ம வீட்டில்தான் இருப்பார். அப்போது அவர் ஆட்சி பலத்தையும் மூலத்திரிகோண பலத்தையும் அடைகிறார். உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6-8 அதிபதிகளாகவே சூரியன் வந்தாலும் கூட அவர் உங்களுக்கு அரசு பதவியை கொடுத்துதான் சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தந்தையினாலும் அரசினாலும் நல்ல லாபம் உண்டாகும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சூரியனை வலுப்படுத்த விரும்பினால் கோதுமையை தானமாக கொடுங்கள். தினமும் காலையில் சூரிய உதயத்தை எழுந்து அருணோதயத்தை நீங்கள் உங்கள் கண்களால் பாருங்கள். சூரியன் உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக வலுப்படும். மாணிக்கத்தை ஆபரணமாக செய்து நீங்கள் அணியும் போது சூரியனின் ஆகர்ஷண சக்தியை அதிகமாக உங்களுடைய உடலானது கவர்ந்து இழுக்கும். அதனால் சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் இயல்பாகவே வலுப்பெறும். தற்போது சித்திரை, ஆவணி, மார்கழி மாதத்தில் பிறந்த அனைவருக்குமே சூரியனால் சில பிரச்சனைகள் உண்டாகியுள்ளன. வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களான எலக்ட்ரிக்கல் பல்பு, லைட், டிவி, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இது போன்ற மின்சாதன பொருட்கள் பழுதடைவது, குடும்ப தலைவருக்கு உடல் நலன் பாதிப்பது, ஜாதகருக்கு முதுகெலும்பு தொடர்பான சில பிரச்சனைகள் வருவது இவை உண்டாகியுள்ளன. கண் சம்பந்தமான சில பிரச்சனைகளும் தற்போது வரலாம். இவை அனைத்தும் இன்னும் 2 காலங்களில் சரியாகும். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் எங்கு உள்ளார் என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். அனைவரும் நன்றாக வாழ்க, வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. ஜோதிடம் தொடர்பான சேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அஸ்ட்ரோ ஸ்ரீராம் என்னை அணுகுங்கள். ஓம் நம சிவாய.